example 8.15 பார்க்கலாம் for any vector r vector prove that r vector is equal to r dot I into I plus r dot j into vector dot j cap plus r dot k into k அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் சோ நம்ம என்ன செய்யலாம் முதல்ல r vector-அ நம்ம என்ன செய்யணும் அசைன் பண்ணணும் r vector வந்து இங்க ஆர்பிட்டரியா கொடுத்திருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ணணும் ஜெனரலா நம்ம அசைன் பண்ணலாம் சோ லெட் r vector is equal to xi plus yj plus zk அப்படி நம்ம அசைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் rhs ல இருந்து வரது பெட்டர் நவ நம்ம r dot i நம்ம கண்டுபிடிக்கலாம் r dot i னா என்ன இந்த ஃபுல் வெக்டர் அதாவது xi plus yj plus zk dot i cap இப்போ இந்த ரெண்டு டா வெக்டருக்கு நம்ம என்ன செய்யணும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் i வெக்டர்ல i வெக்டர்ங்கிறது ஒரு வெக்டர் ஆனா அதுல j கிடையாது k யும் கிடையாது அப்ப இந்த ரெண்டு வெக்டருக்கு நம்ம டாட் போடும்போது ரெண்டுலயும் இருக்கிற i கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும் சோ இங்க x இருக்கு இங்க 1 இருக்கு சோ 1 into x x plus zk dot j vector அதாவது j cap இப்போ இந்த j capல ரெண்டு காம்போனன்ட்ஸ் கிடையாது i யும் கிடையாது k யும் கிடையாது அப்ப இந்த ரெண்டுக்கு நம்ம டாட் போடும்போது நம்ம என்ன செய்யணும் j j வெக்டரோட காம்போனன்ட்ஸ் அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணனும் இங்க j க்கு முன்னாடி y இங்க j க்கு முன்னாடி 1 1 into y therefore vector of dot j cap into j cap is equal to y into j cap so idhe maari dhaan adutha irukum so similarly r vector dot k vector into k cap enna varum z into k cap appadina ipo indha moone nama add pannalam edhellam so this is number 1 number 2 number 3 adding 1 2 3 adding 1 2 and 3 enna kadikkanamukku r dot i into i plus r dot j into j plus r dot k into k inga enna irukku inga xi adathadila yj adathu zk மொத்தமா என்னது தட் இஸ் நதிங் பட் வெக்டர் ஆர் சோ அப்படி நம்ம LHS equal to RHS பதிலா RHS equal to LHS னு வந்துருக்கு தேங்க்ஸ் ப்ரோ ஓகே யா சோ நவ யூ கம் டு எக்ஸாம்பிள் 8.16 இப்போ நமக்கு என்ன வேணும் ஃபைண்ட் தி ஆங்கிள் बिटवीन தி வெக்டர்ஸ் சோ அந்த வெக்டர்ஸோட எடில இருக்கிற ஆங்கிள் வேணும் நமக்கு முதல்ல இத ஏ ன்னு அசைன் பண்ணுங்க லெட் a vector is equal to 5i plus 3j plus 4k b vector is equal to 6i minus 8j minus k so now cos theta oda formula enna a vector dot b vector by modulus of a into modulus of b இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டால் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டுமே வந்து நான் ஜீரோவாக இருந்தா நிச்சயமாக ஹியர் நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்தாலே தெரியுது நிச்சயமாக ஏ வெக்டர் வந்து ஜீரோ இல்லை ஏ வெக்டர் ஜீரோ இல்லை அதே மாதிரி பி வெக்டரும் ஜீரோ இல்லை அதனால் ஃபார்முலா கரெக்ட் ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த மூணையும் நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஸோ வாட் இஸ் ஏ டாட் பி
ஒரு ஸ்டெப்லேயே செய்யலாம். ஏ டாட் பி திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, டாட் ப்ராடக்ட் போடலாமா? மூணு காம்போனன்ட்ஸும் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸும் அப்ளை பண்ணணும். ஃபைவ் சிக்ஸாக டென் தேர்ட்டி, ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி இதை அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஃபோர். ஓகேயா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏனா ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர், இங்கே சிக்ஸோட ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எயிட்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன்க்கு ஸ்கொயர். ஸோ மேலே என்ன இருக்குப்போ தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட், கீழே ரூட் ஆஃப் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணால் டூ. இது வந்து ரூட்டுக்குள்ளே ஃபிஃப்டின்னு வருது, இது ரூட்டுக்குள்ளே ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்படின்னு வருது. ஃபிஃப்டி எப்படி எழுதலாம்? ஃபிஃப்டி கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் நாட் ஒன். ஸோ தட் இஸ் இந்த டூ எப்படி எழுதலாம்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. ஸோ கீழே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் வெளியே வந்துச்சுன்னா அது ஃபைவ் ரூட் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஒன். ஸோ ஒரு ரூட் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ யூஆர் கெட்டிங் ரூட் டூ பை ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் நாட் ஒன் அப்படின்னு நமக்கே வரும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டால் காஸ் தீட்டா, நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படி எழுதிட வேண்டியதான். ஸோ ரூட் டூ டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் நாட் ஒன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். ஓகே, பை.